வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராஃப்ட் ருபி. நாம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சில்க் த்ரெட் இயரிங் தான் பண்ண போகிறோம். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு சில்க் த்ரெட் வச்சு இயரிங் பண்ணியிருந்தேன், அதோட இப்போ தான் நான் செய்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் சில்க் த்ரெட்டை ஒரு 25 டைம்ஸ் நான் வைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜிம்கி பேஸ் வேணும் நமக்கு. இப்போ இந்த ஜிம்கி பேஸில் அந்த ஒயிட் கலர் சில்க் த்ரெட்டை நான் அப்படியே கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணும்போது அந்த நூல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு யூனிஃபார்மாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து நான் வந்துட்டு ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன், 40 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ரெண்டாக மடிச்சுட்டு கார்னர்ஸில் நம்ம கம் போட்டு ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரெண்டு கார்னர்ஸையும் வச்சுட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த எட்ஜஸ்ஸை சேர்த்துட்டோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அகைன் இந்த எட்ஜஸை நம்ம வந்துட்டு சேர்த்துக்கணும் இந்த மாதிரி. இப்போ என்ன செய்யணும்னா ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு அப்படியே நம்ம ரூல் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி இதை நான் ஒட்டிக்கிறேன். நான் ஏன் ஃபெவி பாண்ட் இந்த ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஃபெவி பாண்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பராக ஸ்டிக் ஆகும், சீக்கிரமே ஒட்டிடும். இப்போ அந்த எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் எடுத்து ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை அந்த ரோஸோட சென்டரில் நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டோன் லேஸ்க்கு பதிலாக வேறு ஏதாவது ஸ்டோன்ஸ் கூட ஒட்டிக்கலாம். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் அப்படின்ட்டு கடையில் விற்கும், அதை வந்துட்டு ஒரு நூலில் கோத்துக்கிறேன். நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா இந்த சில்க் த்ரெடியே ரெண்டாக எடுத்து இல்லை ஃபுல்லாக கோத்துக்கிறேன். அந்த கோத்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டான ஷேப்பில் நாட் போட்டு வச்சுருக்கேன். இது எந்த சைஸ் இருக்கணும்னா நாம் எடுத்துருக்க அந்த ஜிம்கா பேஸ் இருக்குல்ல அந்த சைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும், கரெக்ட் சைஸில் இருக்கணும். அதை விட சின்னதாகவும் இருக்கக்கூடாது, பெருசாகவும் இருக்கக்கூடாது, கரெக்ட் சைஸில் இருக்கணும். இப்போ இந்த சுகர் பீட்ஸ் செயின் இருக்குல்ல அதை வந்துட்டு கம் போட்டு இந்த பேஸில் நான் ஒட்டிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் இந்த ரோஸோட பின்னாடி அந்த ஸ்டட்டோட பேஸ் அதையும் ஃபெவிபாண்ட் போட்டு நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் இல்லாட்டி இதை கேன்வாஸில் செஞ்சுட்டு கூட அந்த கேன்வாஸ் எடுத்து இந்த ஸ்ட்ரெட்டில் நீங்கள் ஒட்டிக்கலாம். அதுக்கடுத்து இப்படி ஒரு ஹெட்பின் எடுத்துக்கிறேன். இந்த ஹெட்பின்ல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு குட்டியான ஒரு பீட் ஒன்று நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜிம்கா பேஸையும் அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கனெக்டர் நான் ஒன்று போட்டுக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒன்று இருக்கும், நார்மலாக எல்லாத்துலேயும் செய்கிறது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ஹெட்பின்னை நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கிறேன், அந்த யூ ஷேப்பில் இப்படி பெண்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, நம்மளோட பேஸ் வந்துட்டு இப்போ ரெடியாக இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு ஜம்ப் ரிங் எடுத்து இந்த ஹெட்பின்னோட அந்த மேலே ஒரு ஹூக் இருக்குல்ல அதில் ஆட் பண்ணி அந்த ஸ்டட்டோட பேஸை இதுலேயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
வந்துட்டு இந்த மாதிரி நார்மலாக இப்படி ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இருக்கிறது எனக்கு பர்சனலாக எனக்கு அது பிடிக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஜம்ப் ரிங்கை இந்த ஸ்டட்டோட பேஸில் நான் ஃபெவி பாண்ட் போட்டு ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கனெக்டர் இருக்குல்ல, அது கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால அங்கேயும் நான் கம் போட்டு அதை அப்படியே ஒட்டிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இது வந்துட்டு ஒரு 75% இது முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்கிறேன்னா, அந்த ஜிம்கி பேஸ் இருக்குல்ல அதில் 4 கார்னர்ஸில் கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் பிளாக் கலர் ஸ்டோன் ஒட்டிக்க போகிறேன். இதை நீங்கள் வந்துட்டு அந்த பேஸ் ஃபுல்லாகவும் ஒட்டிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு 4 கார்னர்ஸில் மட்டும் ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த பேஸை தலைக்கீழே வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, அதுலேயும் ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பீடு ஒன்று எடுத்து அதில் ஒட்டிக்கிறேன். நம்மளோட ஜிமிக்கி ரெடி ஆகிடுச்சு. உங்களை இந்த வீடியோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இன்ஸ்பயர் பண்ணியிருந்தேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களை சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பை பை ஃப்ரம் கிராஃப்டி. கெட் இன்ஸ்பயர்ட் அண்ட் டூ இன்ஸ்பயர். பாய்.